எப்ப பயப்படுறோம் இந்த மாதிரி எல்லாம் வெளிப்படம் கூட பார்க்க தெரியுது ஆனா அதுல இருந்து தப்பிச்சு வெளியில வந்து எப்படின்னு தெரிஞ்சுக்கவே முடியும் இப்போ உங்களுக்கு ரொம்ப பிரியமா இருக்கவங்க யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு குலாப் ஜாமீன் கொடுத்தாங்க பயம் வருதா சாப்பிட்றதுக்கு இல்லை உங்கள் எதிரி வந்து ஒரு குலாப் ஜாமீன் கொடுத்தாங்க இப்போ பயம் வரும் ஒன்று இந்த குலாப் ஜாமுன் இங்கே அதில் விஷம் போட்டு வச்சுருந்தாலே அது ஒன்றும் நம்ம இடித்து ஒன்று கொள்ளாது அது அது ஓ அதில் வெடி வச்சுருவாங்க நான் பயம் இருக்குதா அப்படி வேறு இருக்குதா ஆ ஜாமுனுக்குள்ளே வெடி வச்சுருவாங்கன்னு பயமா ஐயோ அப்படியும் பயம் வந்துச்சுன்னு ரொம்ப மனம் ரொம்ப போயிருக்குது அட்வான்ஸ் ஆகிடுச்சு சாமான்யமாக ஜாமுன் பார்த்தா விஷம் வச்சுருக்கலான்னு நமக்கு பயம் வரலாம் இதில் விஷம் இருந்தாலும் நம்ம ஒன்றும் வந்து இடிக்காது இது இங்கே தான் இருக்கும் நம்ம சாப்பிட்டா தான் ஆகும் பயம் என்னத்துக்கு வருது அடுத்தபடி என்னன்னு நமக்கு தெரியல இப்படி கால் வச்சா இங்கே இந்த தரை இருக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியாதனால என்ன ஆகிடுமோ என்ன ஆகிடுமோ என்ன ஆகிடுமோ அவ்வளோதானே பயம் என்ன ஆகிடுமோ தானே பயம் அடுத்த க்ஷணத்தில் என்ன ஆக போகுதுன்னு தானே எப்பவுமே பயம் நமக்கு ம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது தானே நமக்கு பயம் இப்போ நடந்திருக்கிறத பற்றி பயமா இல்லை இப்போது ஒரு புலி இப்போ நான் ஒரு புலியாக மாறிட்டேன்னு வச்சுக்கோங்க சிங்கம்னு வச்சுக்கலாம் புலியா ஒரு சிங்கமாக இப்படி மாறிட்டா நான் சிங்கமாக மாறி இப்படியே பேசியிருந்தா உங்களுக்கு ஒன்றும் இல்லை ஒரே ஆனந்தமாக இருக்கும் உங்களுக்கு எப்படி சத்குரு சிங்கமாக உட்காந்து பேசுகிறாங்கன்னு ஒரே ஆனந்தம் உங்களுக்கு நான் சிங்கமாக மாறினோட பசினாலே உங்கள் இப்படி பார்த்தேன் இப்போ பயம் சிங்கத்தினாலே பயம் இல்லை உங்கள் மனத்தில் சிங்கம் என்ன பண்ண போதோ என்ன பண்ண போதோ அதனால தானே பயம் சிங்கம் வந்து உங்கள் மடியில் படுத்தா அழகாக இருக்குமா இல்லையா ம் சிங்கம் வந்து அப்படியே உங்கள் மடியில் படுத்து உங்களுக்கு ஒன்றும் பண்ணாமே இருந்தால் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் எல்லாருக்கும் போய் காட்டிக்கிறீங்க பார்த்தீங்களா என் சிங்கம் எப்படி இருக்குது அது கொஞ்சம் உங்கள் பசியாக இப்படி பார்த்தா அப்போ நடங்குது என்னத்துக்குன்னா அடுத்தது என்ன ஆக போதோ அப்படின்றது அடுத்த க்ஷணத்தில் என்ன நடக்க போதோ அடுத்த நாள் என்ன நடக்க போதோ இதில் தான் இருக்குது நாம் என்ன புரிஞ்சுக்கணுன்னு நம்ம வாழ்க்கைன்றது நீங்கள் எப்படி வாழிருக்கிறீங்களோ உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்பங்கள் நடக்குது எந்த அளவுக்கு துன்பங்கள் நடக்குது எந்த அளவுக்கு ஆனந்தம் எந்த அளவுக்கு பாதிப்பு என்னென்ன நடக்குது எந்த அளவுக்கு வெற்றி எந்த அளவுக்கு தோல்வி இது எல்லாமே தெரியாமல் விழிப்புணர்வு இல்லாமல் அதை பற்றி அறிவு இல்லாமல் நீங்கள் உருவாக்கியே போயிருக்கீங்க ஒரு ஒரு க்ஷணத்தில் இந்த இதுக்குள்ளே இந்த மனிதனுக்குள்ளே நடக்கிற எண்ணம் உணர்ச்சி இந்த சக்தி அசைவு இதெல்லாம் எப்படி எப்படி நடக்குதோ அந்த மாதிரி தான் பிரதிபலித்து நமக்கு சூழ்நிலை நடக்குது நான் இப்போ தான் அவர் நம்ம காரில் வந்திருக்கிறவங்க சொல்லியிருந்தேன் இப்படியே நான் அப்போது அந்த கரூர் அந்த கிளாஸ் பண்ணுற நேரம் தான் அதெல்லாமே ஒரு 17-18 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் இருக்கிறோம் நாங்கள் நான் பெங்களூர் போகணும் நான் காலையில் நான் 4:30 எழுந்து குளிச்சுக்கிறேன் குளிக்கிறப்போ பார்த்தா அந்த ஜன்னலுக்கு வெளியே யாரோ இப்படி போனாங்க இப்படி போனாங்க நான் யார் இவ்வளோ அர்லியாக யார் போகிறாங்கன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் யாரும் நம்ம பசங்க யாரோ போகிறாங்கன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் திருப்பி இப்படி போனான் நான் 2 தடவை போனால் சரி நம்ம பசங்கன்னு நினச்சேன் நான் அதுக்கப்புறம் நான் வெளியே வந்தேன் வந்து பார்த்தா யார் முடிச்சுக்கவே இல்லை எல்லாம் தூங்கியிருக்கிறாங்க என் மனத்தில் ஒரு சந்தேகம் வந்தது சரி என்னமோ நினச்சி நான் போனேன் வண்டி ஸ்டார்ட் பண்ணலான்னு போனேன் நான் என் பொண்ணு கூட்டிகிட்டு போகிறேன் பெங்களூருக்கு அவ்வளோ என்ன 1 வயசப்போம் போய் பார்த்தா யாரோ கார் ஓப்பன் பண்ணி இந்த ஸ்டீரியோ எல்லாம் திருடிட்டு அவன் அப்போ தான் எடுத்து போகிறான் என் முன்னாடியே நான் குளிக்கிறப்போ அவனு இந்த ஸ்டீரியோ எல்லாம் கழட்டிட்டு எடுத்து போகிறான் சரி நான் பார்த்தேன் இது பார்த்துட்டு சரி அவனானாலும் இசை கேட்டுக்கிட்டோம் என்ன பண்ணுறது அவனை கேட்டுக்க மாட்டான் அவன் எங்கேயோ விற்றுட்டு குடிச்சுக்குவான் எப்படியோ ஏதோ பண்ணிக்கிட்டோம் அவனுக்கு தேவையானதுன்னு சொல்லி நான் பெங்களூர் போயிட்டேன்
ரெண்டு நாள் இருந்து திருப்பி ரிட்டர்ன் வரேன், எனக்கு ஈரோட்டில் சத்சங்கு, நான் 4 மணிக்கோ ஏதோ இங்கே வரணும், நான் காலையில் கொஞ்சம் லேட்டாக கிளம்பி நான் வேகமாக வரேன். அந்த ஒசூர்கிட்ட வரேன், பெரிய டிராஃபிக் ஜாம், இப்போ மாதிரி இந்த ரோடு பாதி பாதி பண்ணி விட்ருக்காங்க, அப்போதுலேருந்து பணியே இருக்கிறாங்க 15-16 வருஷத்துலேருந்து ஒரே டிராஃபிக் ஜாம். நான் வேகமாக வந்தேன், முன்னாடி எல்லாம் ஜாம் இருந்து நான் போய் இப்படி நின்னேன். எனக்கு பின்னாடி இன்னொரு கார், ஒரு அம்பாசிடர் கார், அதை இங்கே பிரேக் அடிச்சு அங்கே தானே நிற்கிது அது. அவனும் வேகமாக வந்து இப்படி வந்து நிற்க போய் ஒரே வந்து பின்னாடி இந்த தம்முன்னு இடிச்சிட்டான். இது இடித்து போய் இந்த காரு போய் முன்னாடி இன்னொரு வண்டி போய் இடிச்சிருச்சு. ரேடியேட்டரெல்லாம் உடஞ்சி போச்சு, தண்ணியெல்லாம் புருறன்னு வெளியே வந்துச்சு. என் பொண்ணு போய் பின்னாடி சீட்டில் இருந்து போய் கிளாஸ் கடிச்சிருச்சு முன்னாடி. நான் எப்படியோ அது பிடிச்சேன், இந்த காலில் போய் அந்த எங்கே டேப் ரெக்கார்டர் இருக்குது அது கழட்டிட்டாங்க, வெறும் பிளாஸ்டிக் மட்டும் இருந்து அதுக்கு போய் என்னுடைய முழகால் அடித்து அந்த எல்லாம் தான் உடச்சி போச்சு. அதுக்குள்ளே எனக்கு டேப் ரெக்கார்டர் இருந்தால் நான் இப்போ நொண்டி ஆயிருப்பேனோ என்னமோ. அந்த திருட பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு காலு, அவனும் பாவம் காலையிலே அவ்வளோ சீக்கிரமாக எழுந்து வந்து, அவனுக்கு எவ்வளோ பயமோ அது கழட்டுறப்போ, ஒரு சத்தம் இல்லாமல் கழட்டி நமக்கு தொந்தரவு கொடுக்காமல் பண்ணணுமே. அவனு ஒரு தொந்தரவு கொடுக்காமல் எடுத்து போய் என் முழகால் இப்போ கூட நல்லா ஓடிக்கிறேன் ஆடிக்கிறேன் பண்ணிக்கிறேன். அவன் அந்தக்கு சீரியோ கழுத்துலன்னா என்னை முழகால் ஒடிஞ்சு போயிருக்கும். இந்த பயம்ன்றது என்னத்துக்கண்ணா, நீங்கள் எதுதோ கற்பனை, நீங்கள் இதுவரைக்கும் சாகலை, இதுவரைக்கும் சாகலை அப்படின்னா ஒன்றும் பெரிய தப்பாக பிரமாதமாக ஒன்றும் தப்பு நடக்கலை உங்களுக்கு இல்லையா. நீங்கள் என்னென்னமோ கற்பனை பண்ணீங்க, இது வந்தால் சத்திடுவேணும், அது வந்தால் நோய் வந்துடுமோ, இதென்ன அதாகிடுமோ, இதென்ன இதாகிடுமோ, இதெல்லாம் உங்கள் மனம், எது ஆகலை உங்களுக்கு அதுக்கு தான் இங்கே உட்காந்துருக்குறீங்க. அது ஆயிருந்தால் அவங்க வேறு இடத்துல பார்த்துருப்போம் இல்லையா. அப்படி ஒன்றும் ரொம்ப பிரமாதமாக தப்பு ஒன்றும் நடக்கல, சின்ன சின்ன அது ஏதோ நடக்குது. பயம் வந்தது சூழ்நிலைனால இல்லை, நம்ம மனோன்றது நாம் சொன்ன மாதிரி கேட்காது. அதுக்கு என்ன செய்யணுமோ அது செய்யாமல் நமக்கு எது வேண்டாமோ அது மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, அப்படியே ஆகாது.